ஹாய், வெல்கம் டு கிரேசி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பாத்திருப்பீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி ஹேண்ட்கர்ச்சீஃபை நம்ம சாரீல வந்து இன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பத்தின ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் பார்க்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எப்படி நீட்டாக நம்ம இன் பண்ணலாம் அப்படின்றதான் உங்களோட நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நல்லாவே நான் தெளிவாக கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்து நம்ம மடிச்சிக்கலாம். ஸோ இப்படி கோன் ஷேப்பில் மடிச்சிட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து இன் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மடிப்பு மடித்தாலே போதும். ஸோ அப்படியே டைரெக்டாக இன் பண்ணிக்கலாம். மேலே இன் பண்ணும்போது எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கர்ச்சீஃபை இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வீடியோவை கிளியராக பார்த்தீங்க அப்படின்னாலுமே தெரியும் நான் எப்படி மடிக்கிறேன் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நாலா மடிச்சிட்டு, ஸோ அந்த ஒரு எண்டு, ஸோ நாலுமே சேர்ந்த ஒரு எண்ட் வரும்ல மேலே, அந்த எண்டை நம்ம வந்து இன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இன் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கோன் ஷேப்பில் வந்து நம்ம வந்து நம்ம கர்ச்சீஃபை, ஸோ இந்த எண்டை நம்ம இந்த மாதிரி பிடிச்சி இப்படி ஷேக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லேயர் லேயராக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதையே அப்படியே அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இன் பண்ணிக்கலாம். ஸோ கிளியராக வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலுமே தெரியும் அந்த ரெண்டு எண்ட் எப்படி ஈவனா இருக்கு அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி அழகா இன் பண்ணும் அப்படின்னாலுமே ரொம்பவே நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ முக்கியமா மேல சுருக்கம் எதுவுமே இல்லாத மாதிரி இன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் பாக்குறதுக்குமே ரொம்பவே நீட்டா இருக்கும். ஸோ அடுத்து ஃபோர்த் மெத்தட், கர்ச்சீஃபை இந்த மாதிரி நாலா மடிச்சுக்கோங்க. ஸோ நாலா மடிச்சதுக்கு அப்புறமா, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா வரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த லேயரை நல்லா மேலே மடிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் லேயரை மடிச்சு விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் லேயரையுமே மடிச்சு விட்டுக்கோங்க. ஸோ ஃபோர்த் லேயரை மடிக்கக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ அழுத்தி விட்டதுக்கப்புறமா இந்த ஒரு சைட் கார்னரை, அதுக்கடுத்து இன்னொரு சைட் கார்னரையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் கிளியராக தெரியும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைட் கார்னர்ஸையுமே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு இதை வந்து இப்படியே நம்ம இன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே நம்ம இன் பண்ணும்போது சூப்பரான ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், வீடியோவில் தெரியும் உங்களுக்கு கிளியராக. ஸோ அடுத்து ஃபிஃப்த் மெத்தட். ஸோ ஃபிஃப்த் மெத்தட்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விரலை வச்சு நம்ம மடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு விசிறி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதையே ரெண்டாக மடித்து நம்ம உள்ளே இன் பண்ணிக்கலாம். ஸோ இன் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க கையை வச்சு. ஸோ நம்ம இன் பண்ண இடத்துல நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னாலுமே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் இன் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்றத. ஸோ சிக்ஸ்த் மெத்தட். ஸோ வீடியோவை கிளியராக பார்த்தீங்க அப்படின்னாலுமே தெரியும், ஃபர்ஸ்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோன் ஷேப்பில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் சைடும் இன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பேக் சைடும் இன் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக எந்த சைடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சைடு இன் பண்ணிக்கோங்க, ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செவன்த் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கார்னரை நல்லா ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ கர்ச்சீஃப் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம ரோல் பண்ணணும். ஸோ அழகாக இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி முடிச்சதுக்கு
அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்டை மட்டும் நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுட்டுங்க. ஸோ அந்த எண்டை மட்டும் நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுடுங்க. ஸோ அப்படி நல்லா அழுத்தி விட்டுட்டு அந்த எண்டை பிடிச்சிக்கிட்டே லைட்டாக ஒரு ட்விஸ்ட் கொடுங்க ஒரு சைட். ஸோ வீடியோ பாருங்கள், கிளியராக தெரியும். அப்புறமா நம்ம இன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து 8th மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குட்டி குட்டியாக இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸோ அழகாக இந்த மாதிரி நீட்டாக குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ நடுவில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறமா ஒரு குட்டியான ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த 10th மெத்தடில் எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ அழுத்தி விட்டீங்க அப்படின்னாலுமே நீட்டாக லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, தூக்கிட்டு இல்லாமல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா. ஸோ அடுத்து 9th மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்ச்சீஃபை இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கலாம். ஸோ நாலாக மடிச்சுட்டு நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் எண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டை இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்போசிட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக ஒரு குட்டியான கோன் ஷேப் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷனில் மடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு குட்டியான ஒரு ப்ளீட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கணும். இப்போது இப்படியே நம்ம வந்து இன் பண்ணிக்கலாம். ஸோ இன் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. மேலே இன் பண்ணும்போது எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு இன் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப இழுத்து ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னாலுமே அந்த ஃப்ளீட் வந்து போயிடும். அந்த அளவுக்கு இழுக்காமல் ஸோ லைட்டாக அப்படியே இழுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கையை வச்சு அழுத்தி விட்டீங்க அப்படின்னாலுமே போதும். 10th மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ச்சீஃபை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கோன் ஷேப்பில் வந்து மடிச்சுக்கோங்க. அது செகண்ட் கோனுமே மடிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு வாட்டி நான் இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடிச்சிருக்கேன். அண்ட் தேர்ட் டைமும் நம்ம இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடிச்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னாலுமே தெரியும் நீட்டாக அந்த கோன் ஷேப் வந்து இருக்கிறது. ஸோ இப்படி நம்மளுக்கு கோன் ஷேப் வந்ததுக்கப்புறமா அதில் வந்து 3 ப்ளீட்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ளீட்டையுமே நடுவில் பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னாலுமே நீட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க, கையை வச்சு நல்லா இன் பண்ணிக்கலாம். ஸோ இன் பண்ணும்போது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போவே நீட்டாக க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஹோப் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மெத்தடை ட்ரை பண்ணீங்க அப்படின்றத என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி இந்த போஸ்ட்டை போடுங்க. ஸோ நானுமே பார்க்குறேன் நீங்களும் எவ்வளோ அழகாக இன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இல்லை வ்ளாகில் உங்கள் எல்லாரையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.